இப்போ பலா சாகுபடிக்காக தான் இந்த நிகழ்வு. இந்த பலா சாகுபடியில் எந்த ரகம் அதிக இனிப்பு இருக்கு, எந்த ரகம் அதிக எடை இருக்கு அப்படிங்கிறதுக்கான போட்டியும் நடந்தது. இப்போ இந்த மாதிரியான அதிக நல்ல ரகமுள்ள பலா கன்றுகளை இன்னும் அதிகமாக வந்து சாகுபடி பரப்பை வந்து அதிகம் பண்ணணும். அதே சமயம் இந்த மாவட்டத்தில் குறிப்பாக பலா மதிப்பு கூட்டுதலுக்காக அரசாங்கமும் திட்டம் வகுத்து இது பலா இந்த மாவட்டத்தினுடைய பயிராக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போது இன்னைக்கு வந்து வேலையில்லா பிரச்சனை, வெளிநாட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு பல சூழல் வந்து இன்னும் இளைஞர்கள் வந்து இருக்காங்க. வடநாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்துட்டாங்க, அவங்கெல்லாம் வேலையெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வெறும் எட்ட நின்று குறையை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளோ வாய்ப்புகள் வந்து செதறி கிடக்கு, குவிஞ்சி கிடக்கு, ஆனால் எடுத்து கட்டி செய்யறதுக்கு தான் அங்கே ஆள் கிடையாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கிறதுக்கு இங்கே ஐயாவோ நானோ இங்கே வந்து ரெண்டு மூணு பேர் மட்டுமே கிடையாது, அத்தனை இளைஞர்கள் வந்து இதில் உழைப்பு வந்து போட்டிருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக எங்களுடைய நன்றியை வந்து சொல்லணும். அவங்க எல்லாமே இந்த கூட்டத்தில்தான் இருக்காங்க. அந்த இளைஞர்கள் ஒவ்வொருவரும் இந்த மாதிரியான தொழில் வாய்ப்புகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முன்னெடுத்து பொருளாதார ரீதியிலே கண்டிப்பாக தண்ணீர் அடையணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா இந்த வாய்ப்புகள் அத்தனையும் நம்ம வேறு மாநிலத்தவரோ இல்லை வெளிநாட்டுக்காரங்களோ எடுத்துக்கிட்டு செல்வ செழிப்பாக இருப்பாங்க. இந்த இடத்துலையும் அவங்க தான் இருப்பாங்க, நாம் அங்கே இருக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் விவசாயத்தை நோக்கி வரணும். பொருளாதார ரீதியில் தண்ணீரை அடையிறதுக்கு இன்றைய டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக அந்த மதிப்பு கூட்டுதலில் வரணும்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான நிகழ்வு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூட்டு முயற்சி, ஒரு முக்கியமானதை பதிவு பண்ணணும். நாம் இங்கே ஏன்னா நன்றி உரை சொன்னதுக்கப்புறம் திரும்பியும் தொடங்கலாம் நினைக்க வேணாம். இது எங்களுடைய ஒரு ஆதங்கம், ஒரு மனநிலை. அதாவது என்னென்னா இன்றைக்கி உறவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிதைஞ்சிக்கிட்டு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா புள்ள பெற்றுக்கிறவங்களும் ஒரு புள்ள ரெண்டு பிள்ளையோடு நிறுத்திக்கிறோம், ரெண்டே பிள்ளாம போது ஒன்று மட்டும் போதும்னு நினைக்கிறோம். இதனால் என்ன பிரச்சனை ஆகுதுன்னா உறவில் மிகப்பெரிய சிக்கல் வந்து இருக்குது. அதே சமயம் இந்த மாதிரி வேலையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிரமமாக இருக்குது. விவசாயம் பண்ணுறவங்க இன்றைக்கி ஆள் பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து சொல்லாதவங்களே கிடையாது. ஆனால் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கொள்ளைக்கு அவங்க போய் வேலை செய்வாங்க, அவங்க கொள்ளைக்கு இவங்க வந்து வேலை செய்வாங்க. ஒரு பரிமாறுதல் வந்துருந்துச்சு. இன்றைக்கி பரிமாறுதல் இல்லை. இன்றைக்கி இந்த இடத்துல இந்த பத்திரக்கோட்டையில் நடந்த நிகழ்வுக்கு அரியலூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க, வந்து உதவி செய்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் பகுதியிலேருந்து வராங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நாகப்பட்டினம் பகுதியிலேருந்து வராங்க. என்னத்தை இதை காட்டுது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ளே பக்கத்து அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய உறவுகள் வந்து நம்ம வந்து இன்னும் மேம்படணும். எங்களுடைய நோக்கம் அதான், கிட்டத்தில் இருக்கிறவங்க நம்மளுடைய உறவுகள் வந்து மேம்படணும். நம்ம தடுக்கி விழுந்தால் தாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை கண்டிப்பாக நம்ம வந்து பராமரிக்கணும். எட்டத்தில் இருக்கிறவங்களாலேயே இவ்வளோ வேலை செய்ய முடியுதுன்னா இன்னும் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒத்த சிந்தனையோடு அனுசரித்து வேலையை முன்னெடுத்தோம்னா, இந்த மாதிரியான இயற்கை வேளாண்மையை முன்னெடுத்தோம்னா இது எந்த அளவுக்கு போய் நிற்குங்கிறத பதிவு பண்ணுறதுக்காக தான் நான் இந்த இடையில இந்த பேச நினைக்கிறேன். இதுவும் தவறாக நினைக்க வேணாம். ஏன்னா இது ஒரு அடிப்படை காரணமே அதான். இன்றைக்கி நம்மளுக்கு அந்த அனுசரிப்பு, விட்டு கொடுக்குற மனப்பான்மை. ஒரு தகவல் மட்டும் பதிக்கிறேன், ஒரு கல்யாணாயி ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு பொண்ணு வீட்டுக்கு வருதுன்னா என்ன பண்ணுவோம்னா குத்துவலை கேத்துவோம். குத்துவலைக்கு ஏன் அஞ்சு முகம் இருக்குது, பத்து முகம் கூட இருக்கலாம், ஆறு ஏழு இருக்கலாம். அது அஞ்சு முகமும் அஞ்சு தத்துவங்கள்: பொறுமை, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை, வைராக்கியம். இந்த மாதிரி அஞ்சு குணங்கள் வந்து இருக்கு. இந்த அஞ்சு குணங்களும் இருந்தால் தான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். இந்த விவசாயமும் அப்படி தான். இது வெறும் ஒரு தீவில் ஒரு ஒரு தனிப்பட்ட இடத்துல மட்டும் அவங்க நாம் மட்டும் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அந்த இயற்கை வேளாண்மையை வென்றுவோம், இல்லை விவசாயத்தை வென்றுவோம்னா கிடையாது. பக்கத்து கொள்ளக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாமே அனுசரிப்போடு இருந்தால் தான் இந்த இயற்கை வேளாண்மையை வந்து நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற என்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், இதர யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னா நாங்கள் திட்டமிட்டது வெறும் 500 பேர் தான். இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஊடகம்தான். அதே சமயம் நட்பு வட்டாரங்கள் இவங்க தான் வந்து செய்தியை கொண்டு போயிருக்காங்க, இல்லைனா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து இருக்காது. அதே சமயம் ஒரு சில சிரமங்கள் இருந்திருக்கலாம் உணவு நேரத்தில். ஏன்னா நாங்கள் திட்டமிட்டது 500 பேர் தாங்க. இருந்தாலும் எங்களுக்கு மன மகிழ்ச்சி. ஏன்னா அந்த சோறு குண்டா ஆனது எங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி. எதுவும் மீந்திராமல் அத்தனை பேர் வந்து இந்த இடத்துல வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தலைக்குது. அடுத்த ஆண்டு இதை விட இன்னும் சிறப்பாக இன்னும் நிறைய பொருட்கள், மதிப்பு கூட்ட பொருட்களோடையும் இன்னும் பொருளாதார ரீதியாக விவசாயிகளை அந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு போயும் அந்த வெற்றி விவசாயிகளையும் கண்டிப்பாக இந்த நிகழ்வில் பங்கெடுப்பு வைப்போம் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோடு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.